வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்டெக்ஸ் காயினுடைய பிசினஸ் ரகசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படி என்ன அவங்க பில்டெக்ஸ் காயின்ல ரகசியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா, நீங்க வீடியோ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல பில்டெக்ஸ்ல முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இனிமேதான் நீ சொல்றதை கேட்டுத்தான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நான் பில்டெக்ஸ பத்தி எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு காயின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டெக்ஸ் காயின் தான். பில்டெக்ஸ் காயின் இஸ் வெரி வர்ஸ்ட். பில்டெக்ஸ் காயின் வந்து ஒரு ஃபோர்ஜரி, பில்டெக்ஸ் காயின் வந்து ஒரு எம்எல்எம் பிசினஸ், பில்டெக்ஸ் காயின் வந்து ஒரு வந்து ஏமாற்று பேர் வழிகள் அதிகமாக கூடியிருக்கிற ஒரு காயின் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ரகசியம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, பில்டெக்ஸ் காயினுடைய பல தொழில் ரகசியம் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து இந்த பில்டெக்ஸ் காயினோட ரகசியம் என்னன்னு தெரியும். நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சிக்க முடியாது, எல்லாராலையும் எல்லா விஷயமும் ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கிட்டவங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காங்க, ஏற்றுக்க முடியாதவங்க பின்தங்கியிருக்காங்க. அவங்க பின்தங்கி இருந்தாலும் பின்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க ஏற்றுக்க முன்பட்டு ஏற்றுக்கிறாங்க. இது நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு வேணாம்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ பரவாயில்ல போய் தான் ஆகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுதான் இன்னைக்கான நிலைமை. கிரிப்டோ கரன்சியில் பில்டெக்ஸ் காயினில் முதலீடு பண்ண தயங்கும் நபர்கள் வந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக பில்டெக்ஸ் காயினில் முதலீடு பண்ணுவாங்க, கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணுவாங்க. கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி என்னங்கிறத டெய்லி டெய்லியும் வந்து அவங்க அப்டேட்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அவங்களும் வரப்போகிறாங்க, அவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். பில்டெக்ஸ் காயினில் முதலீடு பண்ண நபர்களுக்கு பில்டெக்ஸ் காயினுடைய தொழில் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தொழிலையும் ஒரு ஒரு சூட்சமாக இருக்கும். அந்த சூட்சமத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் வந்து ஈஸியாக நிறையா பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம பில்டெக்ஸ் காயினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பில்டெக்ஸ் காயினுடைய பவர். முதல்ல நம்மளுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா பில்டெக்ஸ் காயினுடைய பொட்டென்ஷியல், அதோடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோடைய, ஒவ்வொரு ப்ராஜெக்டும் தொலைநோக்கு பார்வையோடைய பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த தொலைநோக்கு பார்வை எப்பயா வந்து மக்களிடையே ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவசி, அந்த ப்ரைவசிங்கிற அந்த வேர்டோட இம்பார்ட்டன்ட், என்னைக்கு எல்லாரும் எனக்கு ப்ரைவசி இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு என்னைக்கு எல்லாரும் வந்து ப்ரைவசி தேடி வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ராக்கெட்டில் போகிறமா நினச்சிக்கோங்க, பில்டெக்ஸ் காயின் ராக்கெட்டில் போகும். அந்த ப்ரைவசி தேடி கண்டிப்பாக வருவாங்க. அந்த ப்ரைவசிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது மக்களுக்கு வந்து உணரும் நாள் மிக விரைவில் இருக்குது. ப்ரைவசிங்கிறது ரொம்ப 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 பாதுகாப்பானது. எல்லா தனி ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ப்ரைவசி முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ப்ரைவசி வந்து இன்னைக்கு நமக்கு கிடைக்கல. அந்த ப்ரைவசி எனக்கு வேணும்னு சொல்லி இந்த டெக்னாலஜிக்குள்ளே இருக்க இந்த பில்டெக்ஸ் காயினில், இந்த ப்ரைவசி காயினாக இருக்க இந்த பில்டெக்ஸ் காயினை தேடி எல்லோரும் ஒரு நாள் வருவாங்க. அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏரோப்ளைன்லாம் போக மாட்டோம், கண்டிப்பாக ஜெட்டு வேகத்தில் வந்து ராக்கெட்டில் தான் போவோம். அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்காக சில காலங்கள் வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஒரு பிஸ்னஸோட ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நிதானம், யார் பொறுமை காக்கிறாங்க, யார் வந்து அந்த பிஸ்னஸை கரெக்டாக புரிஞ்சிக்கிறாங்க, அந்த பிஸ்னஸோட பொட்டென்ஷியல் என்ன, அந்த பிஸ்னஸோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், அடுத்த 10 வருஷம் கழிச்சு இந்த பிஸ்னஸ் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு யூகிக்க தெரிஞ்ச ஒரு நபர் தான் ஒரு சிறந்த தொழிலதிபராகவும் ஆயிருக்காங்க, சிறந்த முதலீட்டாளரும் ஆயிருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஒரு 10 வருஷம் முன்னாடி, நான் 1995 அந்த மாதிரி சம்திங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எம்ஆர்எஃப் டயரை வந்து நம்ம வந்து ஒரு டயர் வந்து 400 ரூபா 500 ரூபா 600 ரூபாக்குள்ளே இருந்திருக்கும். அப்போ நம்ம வந்து நமக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகேங்களா, அப்போ வந்து
நம்ம ஒரு ஷேர் ஒன்று வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த ஷேரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாமே 95லேருந்து ஒரு 2000, 2005, 2010 நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம வாங்கக்கூடிய அவங்களுடைய ஷேரை விட நம்ம வாங்கின பொருளோட விலை எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. அடுத்த 10 முதல் 20 வருடங்களில் இன்னைக்கு ஒரு ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விதமாக முன்னேற்றங்கள் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சில காலங்கள் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த சில காலங்கள் வந்து நீங்கள் பொறுமை நிதானம் காத்தீங்க அப்படின்னா பில்டெக்ஸோட ரகசியமே இதுதாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. பில்டெக்ஸ் சூப்பரான ஒரு டெக்னாலஜி பிஸ்னஸ், பிளாக்செயினோடைய மிகப்பெரிய இணைப்பில் வந்து உருவான ஒரு பிஸ்னஸ். இதை வந்து அசைக்க முடியாது, இதை யாருமே வந்து ஹேக் பண்ண முடியாது. உங்களுடைய காயின் மிக பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸிங் பண்ணலாம், ஓகேங்களா, ப்ராசஸிங் ஃபீஸ் கம்மி. இந்த விஷயம் இருக்குது. ரெண்டாவது இதோட மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்டெக்ஸ் காயினோட ரகசியம் யார் நிதானம் காக்குறாங்க, யார் பொறுமை காக்குறாங்க, யார் வந்து சரியான புத்திசாலி அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அவரவர்களே தான், ஓகேங்களா. எந்த டைமில் இந்த காயினோடைய காயினை விற்கணும், வாங்கி எல்லாருமே வச்சுருப்போம், அந்த காயினை எவ்வளோ நாள் நம்ம வந்து தாக்கு பிடிக்கிறோம், அந்த தாக்கு பிடிக்கிற நபர்கள் எல்லாமே அடுத்த 10 முதல் 20 வருடம் கழித்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்க போகிறாங்க. இந்த பிஸ்னஸோட ரகசியம் யார் நிறையா காயினை சேர்த்து வச்சுருக்கீங்கிறத தான் இந்த பில்டெக்ஸ் காயினுடைய தொழில் ரகசியமே இது ஒன்று தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அளவுக்கு உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காயின் இன்னைக்கு சேர்த்து வச்சுருக்கீங்க. மிகப்பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து ஜிசிசிஎஃப்பும் பில்டெக்ஸும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு மூலியமாக நீங்கள் ஒரு 5000 காயின் போட்டு நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கூட உங்களால் 100,000 காயின், 2,00,000 காயின் அசால்ட்டாக சம்பாதிக்க முடியும். உங்கள் மூலியமாக நீங்கள் வந்து இந்த தொழிலை விரிவாக்கம் செஞ்சு இந்த தொழிலில் நீங்கள் நிறைய பேர்த்த சம்பாதிக்க வச்சு நீங்களும் சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10,00,000, 20,00,000 காயினை வந்து சம்பாதிச்சு வைக்கலாம். அப்படி நீங்கள் 10,00,000, 20,00,000 காயினை நீங்கள் சம்பாதிச்சு வச்சிங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷம் கழித்து இதே ரேட்டே போடுங்க, 3 ரூபா ரேட்டே போடுங்க. 10,00,000 காயின் வச்சுருக்கீங்க, 3 ரூபா ரேட் போடுங்க. என்ன உங்களுடைய லாபம் என்னங்கிறத பாருங்க. இந்த மாதிரி வேற எந்த தொழிலையா சம்பாதிக்க முடியுமாங்கிறத பாருங்க. வேற எந்த தொழிலும் இல்லைங்க, ஓகேங்களா. நீங்க எப்படி வேணா பார்க்கலாம், ஓகேங்களா. என்ன வேணா கதை கட்டி வெளியே பேசிட்டு இருக்கலாம், அவங்கள பத்திலாம் கேட்கவே கேட்காதீங்க. அவங்களுக்குலாம் வந்து வாழ்க்கையில வந்து கதை பேசுறது மட்டும்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு கடிவாளம் கட்டின குதிரை எப்படி போகுமோ அது மாதிரி நீங்க பில்டெக்ஸை வந்து நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 10 முதல் 20 வருஷம் கழித்து நீங்கள் தான் ஸ்டாராக இருப்பீங்க. உங்களை வந்து கேலி பேசினவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வருவாங்க, அதுக்கான நாள் காத்துட்ருக்கும். இந்த பிஸ்னஸோட ரகசியம் என்னென்னா யார் அதிக நாள் தாக்கு பிடிக்க போகிறீங்க, யார்கிட்ட அதிக பில்டெக்ஸ் காயின் இருக்குது, இந்த பில்டெக்ஸ் காயின் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க அடுத்த 10 முதல் 20 வருஷத்தில். நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரகசியத்தை பயன்படுத்துங்க. உங்கள்கிட்ட நிறைய பில்டெக்ஸ் காயினாக வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைங்க, நீங்கள் சம்பாரிச்சு வைங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பில்டெக்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீக்கிரமாக வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துறதும் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மறுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கையில் இருக்குது, உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது, உங்களுடைய அடுத்த தலைமுறையில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிற தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.